हलो वेलकम टू काका பிரியாணி இது பார்ட் 3 வீடியோங்க சரிங்களா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னன்னு சொல்லி புரியும் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து காக்கா பிரி சேனலில் ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தேன் என்ன தான் நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாயவன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு மாய வழியை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கியிருக்காரு. ஆக்சுவலாக நம்மளோட கான்ட்ரவர்சி என்னன்னா உங்ககிட்ட திருப்பி இந்த வீடியோவில் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சிக்கா சூர்யா ஆபாசத்தை எதிர்க்கும் கூட்டம் ஸோ மாறி மாறி வீடியோஸ் போடுறதுனால ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான எதிர்ப்பு நிறையா வரதான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நான் எப்பவுமே சுயநலமாக செயல்பட மாட்டேங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க. அதாவது நம்மக்கிட்ட பொது நலமும் இருக்கும், கூடிய சீக்கிரம் இந்த யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா ஆபாச பேச்சுக்கள் இல்லாத ஆபாசங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமைய போதுங்க, யூடியூப்பே க்ளீன் ஆக போதுங்க. ஸோ அதேமாதிரி வந்து மாயவன் நான் இப்போயே சொல்லிக்கிறேன், இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்த்தது என்னென்னா ஜெய்பீம் பற்றி ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தேன். இப்போ நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிக்கா சூர்யாவை பற்றி வீடியோ போட வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்கிட்டீங்க, நல்லா தெரியுது. ஸோ நான் போட்ட வீடியோக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசி பேசும்போது எனக்கு இன்னும் என்னை நீ பைத்தியக்காரன் வச்சுட்டு இருக்கியாடான்னு சொல்லி கேட்கணும் தான் தோணுதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனப்போன போக்கில் அப்படியே ஒரு ப்ரெஷரில் வீடியோ பண்ணி போட்டிருக்கீங்க, அது என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான கருத்துக்களுக்கு நான் தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோ எதுக்காக போடப்பட்டது, அதாவது நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டு என்ன, நான் வந்து ட்ரோலர்ஸை ப்ரொமோட் பண்ணுறேன் அதுதானே, கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துலாம் எல்லாத்தையுமே. இந்த வீடியோவை மாயனும் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ மாயவன் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார்னா சிக்கா சூர்யா எல்லாரையும் பார்த்தியும் உருவகேலி பண்ணிட்டு வராரு. அதாவது சிக்கா சூர்யா எல்லாரையுமே வந்து உருவகேலி பண்ணிட்டு வராங்க, அதுமாதிரி காக்கா பிரியாணி சேனலில் இருக்கிற அவரையும் உருவகேலி பண்ணியிருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு பொங்கி எழுந்து நான் வீடியோஸ்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். யார் மாயவனே, இப்போ நான் வந்து ஏன் அப்படி நான் வீடியோ போட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு மாயவன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. மாயவன் நண்பா உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி சிக்கா சூர்யா உருவகேலி பண்ணுறாங்க, நீங்கள் பொங்கி எழுந்து வீடியோஸ் போட்டேன்னு சொல்லிவிட்டு, அதாவது என்ன வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக உருவகேலி பண்ணிட்டு தான் வராங்க, நான் கூட அந்த அளவுக்கு பொங்குறது கிடையாது, நீ எதுக்குப்பா நண்பா பொங்கி இருக்க, அதாவது நீ அந்த வீடியோ பார்த்து டிப்ரெஷன் ஆகியிருக்க, அதேமாரி அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சிக்கா சூர்யா பற்றி பொங்கி எழுந்தால் கன்ஃபார்ம் ஏதாவது வியூஸ்லாம் வரும், வாட்சர்ஸ்லாம் கொடுங்கிற அப்படிங்கிற ஒரு தோரணையில் வீடியோ போட்டியாங்கிறது என்னோட ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கா சூர்யா அவங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பேன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்நாக் வீடியோவில் போய் அங்கேருந்து என்னை உருவ கேள்வி பண்ணாங்க, அசிசமாக பேசுனாங்க. ஆனால் இருந்தாலும் என்னோடய தாட் என்ன தெரியுமா, அவங்க நல்லபடியாக எல்லோரையும் போல ஜாலியாக ஒரு யூடியூப்பராக இருக்கணுங்கிறத என்னோட இது. நான் என்ன தான் வந்து பாருங்கள் என்னை அசிசமாக பேசினாலும் உருவ கேள்வி பண்ணாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு ரீப்ளை வீடியோ கொடுக்க மாட்டேன், நானும் டென்ஷன் ஆகி அசிசமாக பேச மாட்டேன், சும்மா ஜாலியாக கலாச்சி விடுவேன். ஏன்னா என்னோடய நோக்கம் என்னென்னா அவங்க வந்து நல்லபடியாக என்ன தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை கரெக்டாக சொல்லிடுவேன். ஏன்னா நானும் ஒரு அப்போ வந்து என்ன சொல்லுங்க ஒரு சமூக போராளின்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி, சரிங்களா, இப்போயே சமூக போராளி தான். எப்போவுமே என்னோட சமூக போராளியாகிறதுக்கு ஒரு என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு தகுதி என்னென்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும், உறவுகளெல்லாம் பண்ணுவாங்களே, இருந்தாலும் நம்மளோட நிலைப்பாடில் கரெக்டாக இருக்கணும், அதை போய் நிலைப்பாடோட கரெக்டாக இருந்தால் என்ன தான் வந்து என்னை அசிசமாக பேசணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களை உருவ கேள்வி பண்ணுறாங்க பதிலுக்கு நீங்கள் வீடியோ போடுங்கன்னு. நான் போடவே மாட்டேனே, நீங்கள் பாருங்களேன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நான் ஒரே ஒரு வீடியோ ஒன்று கேட்டிருந்தேன், சிக்கா சூர்யா உங்களுக்கு ஒரு சவால், ஒரு பாட்டு பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், அவரும் பாட்டு பாடி வீடியோ காட்டினார். ஏன்னா நான் உருவ கேள்வி பண்ணி அவர் உருவ கேள்வி பண்ணி அது பண்ணால் பிரச்சனையாக போயிட்டு இது சொல்யூஷன் கிடைக்காதுங்க. இப்போ நான் அவர் என்ன தான் திட்டினாலும் நான் வந்து பதிலுக்கு ஒரு வீடியோ ஒன்று பாட்டு ஒன்று பாடி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டு பாடுறாரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாருங்க இந்த காக்கா பிரியாணி. ஸோ நண்பா நீங்கள் வந்து பொங்கி எழுந்தெல்லாம் வீடியோஸ்லாம் போட வேணாம், அப்படிலாம் போட்டிங்க வச்சிங்களேன், அதுவும் நிறைய வீடியோஸ்லாம் வந்து காவல்துறை சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க சொல்கிறீங்க. ஸோ என்ன ஆகும்னா நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, காவல்துறை ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அது பணம் இது பண்ண போகிறாங்க, சீக்கிரம் உங்களுக்கு முடிவு காலம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சேனல்காரங்களும் அப்படியே என்ன ஆகும்னா நிறைய எதிர்ப்புகள் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து கூடிடும், கூடி கூடி என்னப்பா நீயும் பேசிகிட்டு இருக்க அவங்களும் பேசியிருக்காங்க இது சொல்யூஷனே கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு சீப்புன்னு ஆயிரும். அந்த சீப்புங்கிற அந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஸோ நீ வந்து பொங்கிலாம் இல வேணாம் நண்பா, சரிங்களா, மற்றவங்களை பற்றி அவங்க வந்து உருவ கேள்வி பண்ணுறாங்கன்னா நீங்கள் பொங்கிலாம் இல வேணாம்,
ஏன்னா பொங்கி எழுந்தாலும் ஒன்றும் ஒரு ஒன்றுக்கு ஒன்றும் கிடையாது சரியா, அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி காக்கா பிரியாணி வந்து சிக்கா வந்து உருவ கேள்வி பண்ணியிருந்தார், அப்போ கூட நான் கூட சூப்பராக பேசியிருக்காரு, நானும் சிரிச்சே செத்துட்டேன் அப்படின்னு, நான் காக்கா பிரியாணி கிண்டல் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து தோடுதுன்னு சொல்லியிருக்காரு. நீ போடு நண்பா, நான் அதையும் பார்த்து சிரிப்பேன். ஏன் எப்பேற்பட்ட சிக்கசூரிய உருவ கேள்வி பண்ணும்போதே நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ வந்து அவர் கிண்டல் பண்ணுறதை நீயே கேள்வி பண்ணி வீடியோஸ் போட்டேன்னா நான் சிரிக்காமையாக இருப்பேன், நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் அது கிடையாது, மற்றவங்களை வந்து நான் வந்து டீஸ்லாம் பண்ண மாட்டேன், மற்றவங்க டீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைப்பேன் நம்மளுடைய கான்ட்ரவர்சி என்ன அதுதான் சொல்லிவிட்டு. ஸோ நீ தயவு செஞ்சு என்னை பற்றி சிக்காசூரியா ஃபியூச்சரில் கேள்வி பண்ணாங்கன்னா நீயும் வந்து வீடியோ போடு நண்பா, ஏன்னா நம்மளோட நிலைப்பாடு இது தான் சரியா. நானும் அந்த வீடியோ பார்த்து சிரித்து செத்துருவேன், ஏன்னா அவன் நம்மளை ஏன் ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ என்னென்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, ஒன்றுமே புரியல எனக்கு. நண்பா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்போ கூட நம்ம அநாத்த படத்தை பற்றி ரிவ்யூலாம் பண்ணியிருந்தேன், ஆனால் அந்த அநாத்த படத்தில் நம்ம தலைவர் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார், அதாவது எப்பவுமே சரிங்க ஒரு உண்மையை எல்லாருக்கிட்டையுமே சொன்னால் அந்த உண்மையை வந்து எல்லாருமே அப்செட் பண்ணிப்பாங்க, எல்லாருமே பாராட்டவும் செய்வாங்க. ஆனால் அந்த உண்மையில் இருக்கிற நாயத்தை எடுத்து சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருதுங்க. இப்போ நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன், அந்த உண்மையில் இருக்கிற நாயத்தை புரிய வைக்கும் போது தான் ஏகப்பட்ட சிக்கல்லாம் வருது. ஆனால் இருந்தாலும் நான் மனம் தளர மாட்டேன். என்னோடய பாலிசி என்ன, ஆபாசத்தை ஒழிக்கணும், அதை நல்ல விதமாக ஒழிக்கணும், எந்த வித பாதமும் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோணியில் தான் நான் வீடியோஸே பண்ணிட்டு வரேன் சரியா. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கேன், அதை பற்றியும் கொஞ்சம் அலசி ஆராய்வோம் சரியா. ஆபாச ஒழிப்பு போராட்டம், இதுக்கு முன்னாடி காக்கா பிரியாணி ஏகப்பட்ட சேனலில் எல்லாருமே சிக்காவுக்கும் அகைன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டோம் சரிங்களா. ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாராட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி ட்ரோலர்ஸ் யாருமே கிடையாது, அதாவது ஆபாசத்தை ஒழிக்க வந்தவங்களை பற்றி ட்ரோல் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஏன் அவங்களுக்கு புரியுதா, அதாவது ஆபாசத்தை ஒழிக்க நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டாங்க, நானும் போட்டேன். ஸோ என்ன ட்ரோல் பண்ணுறது கூட எந்த ஒரு சேனலும் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போயும் ஆபாசத்தை ஒழிக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து ட்ரோல் பண்ணுற சேனல் எப்படி உருவானுச்சு, என்ன காரணம்? நான் கூட ஒரு யூடியூப்பரை ஏதோ இருக்கிற குறைகளை வந்து திருத்திட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள நான் வந்து ஒரு பாரதிக்கு அந்த புதுமை பெண் அப்படி இப்படிலாம் சொல்லி புகழ்ந்து பேசினேன். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை, அதனால் நான் வந்து அவங்கள பற்றி வீடியோஸ்லாம் போடுற மாதிரி இல்லை. ஆனால் அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோலர்ஸ் முந்திக்கிட்டு வீடியோ போட்டு கிழிச்சிட்டாங்க, இதுதான் உண்மை. அப்புறம் நண்பா இந்த மாதிரி ஆபாசத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரோலர்ஸ் வந்து நியாயமான கருத்துக்களை எடுத்து முன் வச்சு பேசினா பரவாயில்ல, அவங்களும் உருவ கேள்வி பண்ணுறாங்க. அதாவது ட்ரோலர்ஸும் இந்த மாதிரி ஆபாசத்து குரல் கொடுக்குறவங்களை எதிர்த்து உருவ கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேங்களா. இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 1 மாதமாக நடக்குது. ஏன் அப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் குரல் கொடுக்காமல் இப்போ நான் வீடியோ போட்ட பேருக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்க? ஸோ அதாவது வெளியும் போயிடுற மொழியிலே தெரிங்கிற மாதிரி அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் போட்டு அவங்கள அடக்கி வச்சுருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கண்ணை நீங்கள் பண்ண காரியம் என்னென்னா, இப்போ ஏகப்பட்ட ட்ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசத்தை எடுத்து குரல் கொடுக்குற எல்லாருமே நோக்கி பாய போகிறாங்கங்க, இதுதான் உண்மை. இப்போ நம்ம மேலே மாயம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருனா, இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்களே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக அந்த வீடியோ 6 நிமிஷம் வீடியோ என்னடா நடக்குது இங்கே சொல்லிவிட்டு க்வெஸ்சன் மார்க் கூட அந்த வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோட வியூஸு கிட்டத்தட்ட 1000 வியூஸ் கூட தாண்டலைங்க. அந்த வீடியோ 6 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோவோட ஆவரேஜ் டூரேஷன் எவ்வளோ தெரியுமா? 2.11 சரியா. அதாவது ஆவரேஜ் வியூஸே 2.11 நிமிஷம் தான். அப்படி இருக்கும்போது நான் போட்ட வீடியோவில் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரோல் சேனல் ப்ரொமோட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு வீடியோஸை போட்டு நீங்களே அந்த ட்ரோல் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க சரியா. இதை தான் உண்மையாக மாயம்னு உங்களை தான் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இன்டைரக்டாக நெகட்டிவில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கான அந்த ப்ரொமோஷன் வந்து உங்களோட சேனல்லே தெரியுதுங்க.
ஏன்னா காக்கா பிரியாணி பற்றி பேசுனா 2300 பீஸ் போகுதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. அந்த பீஸ் போனதுனால எனக்கு ஒன்றும் ப்ரொமோஷன் கிடைக்க போது கிடையாது. ஆனால் நீங்கள் மறைமுகமாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹலோ மக்களை சேனலுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுவும் நெகட்டிவ் ப்ரொமோஷன். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளி கிளி கிழிச்சு மறுபடியும் ட்ரோல் பண்ணதை ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவோட டைட்டில் என்ன தெரியுமாங்க, என்னடா நடக்குது இங்கே, என்னது என்னடா நடக்குது இங்கே, இந்த சோசியல் மீடியாவில் நடக்கிற விஷயத்தை அப்படியே அப்பட்டமாக அப்படியே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஓடுங்க. எப்படி இந்த மாதிரி பிரச்சனை உருவானதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபாசத்தை எதிர்த்தவங்க ஒரு நிலையாக செயல்படாமல், அதாவது ஒரே பாதையை நோக்கி போகாமல் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது ஆபாசமாக பேசிக்கிட்டாங்க, அதாவது உணவுப்புறமாக ஆபாசமாக மாறி மாறி பேசிக்கிட்டு அவதூறு பரப்புகள் இருந்தாங்க, அவதூறு பரப்புகள் இருந்தாங்க சரிங்களா. ஸோ இவங்களுக்கும் ஆபாசவாதிகள் என கருதப்படும் சிக்கா சூர்யாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சரியா? ஸோ இவங்களும் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வரும்போது கன்ஃபார்ம் ட்ரோல் சேனல்கள் உருவாக்க தாங்க செய்வாங்க. அதாவது நான் கூட சரி கரெக்டாக போனேன், எனக்கு இந்த ட்ரோல் சேனலும் வரல, இவங்க கரெக்டாக பாதி அமைச்சிக்கிட்டு போகலங்க. இதுதாங்க உண்மை. நான் சொன்னேன் இந்த பிரச்சனையும் சொல்யூஷன் கிடையாது, ட்விட்டரில் தான் இருக்குது. ஒரு மாதம் இவங்களை பற்றி பேசாமல் நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். யூடியூப் க்ளீன் ஆகிறதுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டனால ஒரு விளைவு என்னென்னா, ட்ரோல் சேனல்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏகப்பட்ட சேனல்காரங்க இன்னும் உருவாக்க தான் போகிறாங்க, ஒன்று ரெண்டுன்னு கிடையாது, ஏகப்பட்ட பெரிய பெரிய சேனல் கூட சரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க ஆபாசத்தை ஒழிக்க வந்தாங்க, இவங்களே இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட சீக்கிரம் பாருங்கள், இன்னும் 2-3 வாரத்தில் பெரிய பெரிய சேனல்காரங்களாம் ஆபாசவாதிகள் ஆபாசத்தை ஒழிக்கிற கூட்டங்களை எடுத்துகிட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது தடுக்க முடியாமல் ஒரு காட்டாறு மாதிரி போயிட்டுருக்கோம் சரியா. மாயவன் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பெண்ணை பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்லி சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் புகழ்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற குறைநிறைகளை தீட்டிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு வழியாக ஒரே வழியில் போவாங்க சொல்லிட்டுங்கிற ஒரு தோணியில் சொல்லியிருப்பேன். ஏன்னா புகழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்குங்க. ஏன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரம் புகழ மாட்டாங்க. அப்படி புகழ்ட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற சின்ன குறைகளை தீர்த்துக்கிட்டே ஒரே பாதையில் போவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்படி போகல. அதாவது அவங்க யூடியூப்புங்கிற மாதிரி அந்த ட்விட்டர் நினச்சிட்டாங்க போல இருக்குங்க. யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க அதே தான் அங்கே ட்விட்டர்லாம் போடுறாங்க. ட்விட்டருங்கிறதுக்கு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டைல் இருக்குது, குறிப்பிட்ட வார்த்தையில் குறிப்பிட்ட மெசேஜை சொல்லணும். அதை விட்டு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆபாசத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த சாதனை அவங்களோட பொண்ணு அவங்க போட்ட பதவிகள்லாம் போட்டு ஒரு வீடியோஸை போட்டு என்னென்னோ லிங்க்கெல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரி தன் சொந்த மகளையே ஆபாச இது விபச்சாரத்துக்கு இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலெலாம் போட்டால் நல்லவங்க இருக்குது. எங்கே நான் கேட்குறேன், உங்களோட டார்கெட்டு டிக்டாக்கர்ஸ் தானே, அதை விட்டு போட்டு குழந்தை ஒன்று தெரியாத குழந்தைய போய் அப்படி அப்பட்டமாக ஒரு போஸ்ட் ஒன்று அவதூறு பரப்புகிற மாதிரி ஒரு துட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு போட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அவங்க பெற்றவங்க என்ன தான் தப்பானவங்களாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அந்த நான் சொன்ன அந்த குறிப்பிட்டு சொல்கிற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைல்டு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இதை எதிர்த்து என்னால் குரல் கொடுக்க முடியல. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததேன். இந்த விஷயத்தை தான் அவங்க பாயிண்டாக நோட் பண்ணி ஹலோ மக்களுங்கிறவங்க வந்து ஒரு வீடியோஸை போட்டு என்ன காக்கா பிரியாணி நீ வந்து ட்விட்டர் ஆர்மிலாம் ஆரம்பித்து இப்படிலாம் பண்ணுவோன்னு பார்த்தா அவங்க பாரு யூடியூப்பே இது ட்விட்டரையே கழிச்சடி ஆக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு வீடியோக்கள்லையும். ஸோ அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஹலோ மக்களை அவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி தீபசிகா மித்திரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து அதாவது தீபசிகா மித்திரன் இந்த அளவுக்கு அவங்கள தாக்கத்துக்கு காரணம் என்ன சரியா, அந்த யூடியூபரை இந்த அளவுக்கு தாக்கத்துக்கு காரணம் என்ன அதை நீங்கள் அலசி ஆராயணும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் இருக்கிற விஷயத்த அப்பத்தமாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, நான் ஸ்கூலில் பார்த்த ஒரு விஷயந்தான் நடக்குது, இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்குள்ளே வந்தால் நம்மளையே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு விட்ருவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த விஷயத்துலேயே அந்த யூடியூப்பரை சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, அதாவது உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சரியான பாதிக்கு போங்க. அப்படி இல்லையா, ட்ரோலர்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து வீடியோஸ் போடுங்க. அவங்களோட டார்கெட்டு என்ன, நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் எல்லோரும் பற்றியும் பேசுங்க. அதுமாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உங்களோட ஸ்டைலை மாற்றிக்கிட்டு வீடியோஸை போடுங்கன்னு தான் அவன் வந்து நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்டு சொல்கிற அந்த யூடியூபருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பேன். அது
நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா? அதெல்லாம் கிடையாது, நான் வந்து சிரிச்சே செத்துட்டேன். உண்மையாக நான் சிரிச்சே செத்துட்டேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த வீடியோஸ் போட்டால் சிரிப்பு வரதா செய்யும். அவங்க வந்து தப்பானவங்களா இல்லை நல்லவங்களாலாம் கிடையாது, அது ஒரு ட்ரோல் வீடியோனா ட்ரோல் கண்டென்ட்டு. அதை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு வரதா செய்யுங்கிறது என்னோட கருத்து. பாசத்த ஒழிக்க வந்தவங்க ஸ்டெடியாக இருந்தாங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ட்ரோலர்ஸ்லாம் வருவாங்க? ஸோ அதேமாதிரி மாயவன் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அலோ மக்களுங்கிறவங்க உருவை கேலியெல்லாம் பண்ணுறாங்க, விமர்சனம் சரியாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களோட சேனல்லையே யூடியூப்பில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அபாசமாக சிக்கா சூர்யா மட்டும் பேசலை, கமெண்ட் செக்ஷனில் வன்முறையை தூண்டுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் உங்களை பற்றி பேசாமல் இருந்தாலே சுத்தமாக ஆபாசத்தை ஒழிஞ்சிடும் சொல்லிவிட்டு சூப்பர் சூப்பர் கண்டெல்லாம் அலோ மக்களவும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பற்றி எதை பேச மாட்டீங்க மாயவன், புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களோட கான்ட்ரவர்சி என்னன்னா இவங்களை இப்படி அமுக்கணும், இவங்களை பிடிச்சி வெளியே தூக்கி போடணும், அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு தவறான பாதை மயவன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன வீடியோவில் எல்லாத்துக்குமே அதில் அர்த்தங்கள் இருக்குது. இப்போ அலோ மக்களே சொல்லி வந்திருக்காங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ரெட் ரோஸ் டாக்ஸ் அப்படிங்கிற சேனலும் வந்திருக்குங்க. இந்த பிரச்சனை முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நடக்கிற விஷயத்தை அப்படியே நான் எடுத்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ முழுக்க முழுக்க அலோ மக்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன், இதை மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் வந்து பாதி கண்ட பொண்மை புதுமை பெண் சொல்லிவிட்டு அவங்கள வந்து என்னை புகழ்ந்து தள்ளிட்டேன். எதுக்கு புகழ்ந்து தள்ளுறேன்னா இவங்க வந்து ஆபாசத்தை ஒழிக்க வந்தவங்கன்னு சொல்லிவிட்டு உமன் அந்த வைல்ட்ஸ் அந்த உமன் சைல்டு வெல்ஃபேர் சொல்லி பேரை வச்சுருக்காங்க. இது ஒரு ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அது பேரை மாற்றுங்க சொல்லியிருந்தால் மாற்றியிருந்தாங்க. சரி, நல்லபடியாக இருக்காங்க. ஸோ நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் அங்கே ஏற்றுக்கிட்டாங்கிறதுனால பாதி கந்த புதுமை பெண் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க சரியாக இப்போ பேசுறது கிடையாது ஃபுல்லாக. அதாவது சிக்கா சூர்யா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆபாசமாக பேசாமல் நல்லபடியாக வீடியோஸ் போட்டாலும் அவங்கள பற்றியே புறணி பேசிட்டு வராங்க. அது உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா ஆபாசத்தை ஒழிக்க வராங்க. அதாவது ஆபாசத்தை ஒழிக்க வந்தவங்க ஒரு ரெண்டு வீடியோ ஒரு மூணு வீடியோ போடலாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ஒரு மூணே ஒரு அஞ்சே ஒரு வீடியோஸ் போட்டு அவங்கள பற்றியே பேசியிருந்தால் பார்க்குறவங்களுக்குல சி சி என்னடா இது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி புளிக்க புளிக்க பேசுகிறதுனால பழக பழக்க பாலம் புளிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது கூடி சீக்கிரம் முடிய போகிறது கிடையாதுங்க, இது இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆபாசலுக்கும் வந்த கூட்டங்கள் எல்லாருமே மிகப்பெரிய தடுமாற்றத்தை வந்து மிகப்பெரிய தடுமாற்றத்தை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் இந்த ஆபாசத்தை வழிக்கு வந்து யாராக இருந்தாலும் சரிங்க, ஒருதலை பட்சமாக செயல்படாதீங்க. இது அப்படியே போச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ஸோ அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ ஒரு மிகப்பெரிய உமான ஹராஸ்மெண்ட் ஆயிடுறாங்க. சரியா, அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும்னா சிறைக்கு வந்து கொண்டு போவாங்க, சிறையில் போய் அவங்க தண்டனைகள் அனுபவித்து நல்லவங்களாக திரும்புவாங்க. சரியா, அவங்க ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கும்போது நீங்கள் பேசி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்க. அவங்க ஜெயிலுக்கு போனாலும் நீங்கள் இப்படி பேசுனதை வச்சே வந்து அப்படியே அவங்க மைண்டில் ஓடி 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 திருப்பி ஆபாசமாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு குட் சொல்யூஷன் ஒன்றுமே கிடையாதுனால நீங்கள் ஆபாசமாக ஒழிக்க வந்தீங்கன்னா எல்லாரையும் பற்றி வீடியோ பண்ணி போடுங்க, நானும் சப்போர்ட் பண்ணுறேன், என்னை வற்புறுத்தாதீங்க, கம்பல் பண்ணாதீங்க, நானாக தான் இருக்கேன். நான் எப்பவுமே சொல்கிறேன் பாபா எந்த பக்கமும் சாயாத பாபா. என்ன வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட இப்போ பர்மிஷன்லாம் கேட்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்திருக்குன்னா இப்போ எப்படி போது பாருங்கள். அதாவது சிக்கா சூர்யாவுக்கு அகைன்ஸ்டாக நான் வீடியோ போடும்போது கூட அந்தளவுக்கு பிரச்சனைகள் வரல. இப்போ நான் அதே பாலிசி தான் கண்டினியூ பண்ணுறேன், என்னோடய ரூட்டு தனி ரூட்டு, ஜாலியாக பேசுவேன், தவறுகளை அன்பால் சுட்டி காட்டுவேன். அவங்க இருக்கிற திறமைகளும் நான் வெளியே கொண்டு வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள் ஸோ அட்வைஸ் தான் பண்ணும்போது இப்போ எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, எதுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ மாயவன் நான் சொன்ன விஷயங்களை கன்ஃபார்ம் உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது. தயவு செஞ்சு ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதை நான் வந்து ப்ரொமோட் பண்ணலைங்கிறது நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஆவரேஜ் வியூஸு 2.11 தான் வந்திருக்கு, வியூஸ் கூட 1000 கூட தாண்டலை. நீங்கள் வந்து என்ன வந்து ஒரு மாய வழியில் சிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நெகட்டிவாக ட்ரோல் சேனல்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ 1-2 சேனல் வந்திருக்கு, இன்னும் 2-3 சேனல் வரும். அதேமாதிரி இந்த பிரச்சனை நான் சொல்லிட்டேங்க, இது ஒரு ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து ஆபாசத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இப்படி தான் வந்தாங்க, வழி தெரியாமல் போயிட்டாங்கிறது என்னோடய கருத்து. அதாவது டிக்டாக் ஆரம்பித்த காலத்தில் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு சூதனமாக செயல்படுங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் ஆபாசமாக ஒழிக்க வந்தீங்களா? ஸோ உங்களுக்கு சூர்யா சிக்கா பற்றி வீடியோஸ் போட்டால் தான் வியூஸ் வருதா? சரி, நீங்கள் போடுங்க. அதே சமயம் எல்லோரும் பற்றியும் பேசுங்க, பேசுங்கிறது என்னோடய தலைமையான கருத்து. மாயவன் நான் உன என்னோட எதிர்பார்த்தேன் நண்பா, நீ பேசுகிற பேச்சில் நல்லா இருந்தது, ஆனால் கடைசியாக நீயே வந்து பார்த்தீங்கன்னா
சிக்கா சூர்யா வீடியோஸ் போட்டால் தான் வியூஸ் போகிறோங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்ககிட்ட நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் எதிர்பார்க்குறேன். நானும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கான டைம்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு யூடியூபராக ஏடுங்க நான் வீடியோஸ்லாம் போடலை. ஏன்னா இந்த நான் இந்த யூடியூப்பே வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நான் பேசி பேசி இந்த யூடியூப்புக்குள்ளேயே உட்கார வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்கள். எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுங்க. தொண்டையே கட்டிக்கிச்சு. ஸோ நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம். இதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், கொலைமீட்டைகள் வரும், என்னென்னவோ வரும். ஸோ நான் இருந்தாலும் என்னோடய பாதையிலேருந்து நான் வந்து என்ன சொல்கிறது ஒதுங்கிவிட மாட்டேன். என்னோடய நலம் சுயநலம் கிடையாது, பொது நலம். எல்லோரும் நல்லா இருக்கணும். சிக்கா சூர்யா ஜெயிலுக்கு போனாங்கன்னா போட்டோம், போயிட்டு திருப்பி வந்தாலும் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஆனால் இருந்தாலும் என்னோடய தாட் என்னென்னா, கெட்டவங்களோ நல்லவங்களோ இந்த யூடியூப் சோசியல் மீடியாவில் நீங்கள் மாறி மாறி பேசி எல்லாருக்கும் மன உளைச்சல் மட்டும் ஏற்படுத்தாதுங்கிறது என்னோடய கருத்து. சிக்கா சூர்யா கூட சீக்கிரம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. சிக்கா சூர்யாவுக்கும் நல்லபடியாக பேசுகிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. நீங்களாவது தயவு செஞ்சு இவங்க இப்படி வீடியோ போகிறாங்களே சொல்லிட்டு பதிலுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களால் சிரிக்க வைக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருப்பீங்க. எல்லோரையும் சிரிக்க வைங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோஸை பிடிக்கிற மாதிரி, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடுங்க. ஓகேவா? நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் உண்டாயிருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்ல நல்ல வீடியோஸை போடுங்கிறது என்னோடய கருத்து. அதே மாதிரி நீங்கள் நல்ல வீடியோஸ் நல்ல கண்டென்ட் போட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பண்ண நல்ல விஷயத்தை எடுத்துக்காட்டி வீடியோஸ் கொடுக்க நான் ரெடியாக இருக்குங்கிறது நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த ககபிரின் சேனலில் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே மிக மிக நன்றி. இவ்வளோ வீடியோ சொன்னாலும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த வீடியோஸை முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் யார் என்னன்னு சொல்லி புரிஞ்சுருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கையாக இருக்குங்க. அதுமாரி நம்ம ககபிர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்டில் அண்ட் சீ யூ டாட்டா, பை பை.